ஹலோ, வெல்கம் டு ஹோம் பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால நல்லா சமைச்சு விடான்னு சொல்லியிருக்கோம். நான் கூட யூஎஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே ஓடி வந்திருக்கேன். ஏன்னா அவ்வளவு சமைச்சிருக்கான்னு சொல்லியிருக்கான். அங்க பீஸா, பர்கரு, அந்த சீஸ் எல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சொன்னால நம்ம ஊர் சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட போறோங்க. சந்தோஷத்துல வந்திருக்கேன். வாங்க, என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு போய் பாப்போம். இந்த இடம் தான் தெரியாத இடம். சீரக சம்பா பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65, சைட் டிஷ் இதுன்னு தெரியல, ஏதோ ஸ்வீட் டெசர்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப குஷியோ. இருக்கிற வீட்டுல என்ன இருக்கோ அதுதான் செஞ்சிருக்கேன் நானு. மட்டன் அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காத. நம்ம எப்ப வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சிருக்கோம்? குஸ்கா அது கூட கிடையாது. அதுவும் கிடையாதா? நீ கெஸ் பண்ணு. அதான் சொன்னே, ஜீரக சம்பா பிரியாணி. நானும் சொன்னல, நானும் ஜீதம் கிடையாது, எல்லாமே வெஜ் தான், பியூர் வெஜ். வெஜ் தினம் எதுனா வரீங்க இந்த வீட்டுக்கு? வெஜ் ஒரு போர்டு அடிக்கும். வெஜ் நாட்டாளோட தக்காளி சாதம் மாதிரி இருக்கா? தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் கிடையாது. தேங்காய் வேணா இது இருக்கு. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க. என்னடா அது, ஓவர் தண்ணியா இருக்கு. நைட்டா தானே தண்ணியா இருக்கு, அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் மென்னு தானே சாப்பிட போறோம். அத நீ மென்னு போட்டியா? ஒரு மசாலா ஊர்ல இருந்து எடுத்து வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஊர்ல இருந்து எடுத்துட்டு, ஊர்ல இருந்து ஒரு மசாலா எடுத்து வந்து சாம்பார். ஆமா, அரைச்சு வச்சு செஞ்சு. கலர் நல்லா இருக்கு. ஆமா, ஏதோ ஒண்ணு மிதக்குது. இது என்னடா, அது புது காய்கறியா இருக்கு? அது எனக்குதான். அது காய்கறி இல்லடா, நான் ஸ்பூன் நினைக்கிறேன். ஸ்பூனா? அட பாவி. இப்ப நான் என்னென்ன காய்கறி நான் கெஸ் பண்ணவா? ஆரஞ்சு, முள்ளங்கி, கருணக்கிழங்கு. தப்பு 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 தப்பு. இது வந்து கேரட். கேரட்டா? ஆமா. தெரியுது. இது காயானே டவுட்டா இருக்கு. ஆமா, அது வேற என்னடா? பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் இல்ல, இது பீன்ஸ். பீன்ஸா? நோ நோ, பீன்ஸ் இல்லையா? வேற என்ன இந்த மாதிரி வேற எதுவும் தெரியாது. சாப்பிட்டு பாரு. என்னடா வஞ்சிச்சு உடச்சு அதுக்குள்ள? இது என்ன? இது வந்து முருங்கைக்காய். இந்த மாதிரி அழுகல பெருமாள் ஏன் இப்ப தண்டிக்க மாட்டேங்கிறாரு? பெருசா போட வேண்டியதெல்லாம் சிறுசா போட்டு, சிறுசா போட வேண்டியதெல்லாம் பெருசா போட்டு வச்சிருக்கா? விளங்குடா நீ. அதெல்லாம் தெரியாது. டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பொரியல்டா? பொரியலா? ஆமா, பொரியல். பீன்ஸ் பொரியல். இது பீன்ஸ் பொரியல் இல்ல, பீன்ஸ் கறியல். இது எப்படி பார்த்தாலும் இது பீன்ஸ் மாதிரியே தெரியலடா. அது கொஞ்சம் லைட்டா வதங்கிருச்சு. அதுதான் உன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இது பீன்ஸ் பொரியலா? எவனாச்சும் இவ்வளவு பெரிய பீன்ஸ் அப்படியே முழுசா போடுவானா? பொரியல்ல நான் போடுவேன். அப்ப நீ ஏத்து. ஏய்,
இதுல இருந்து விட்டமின் ஏ இருக்கு, இது நீ கட் பண்ணி அடுத்தது. இது என்னது, ஸ்வீட்டா? கோகோனட் சட்னி. இத சாப்பிட்டதுக்கு நம்ம நாள் பண்ணி இருக்கல சட்னி இல்ல. அம்மா ஏன் உங்களை கம்மியா சமைச்சிருக்க? எத்தனை பேருக்கு? உங்க ரெண்டு பேருக்கு தான். அப்ப நீ? நான் வெளில சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல மனுஷன் சாப்பிடுவானா? என்னோட உழைப்புக்கு நீங்க குடுக்கற மரியாதை இதுதான். இல்லடா, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டாதான் நான் சமைச்சது. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடறத பாக்க தானே நான் இன்னைக்கு நான் லீவ் போட்டு சமைச்சேன், அதை புரிஞ்சுக்கோங்கடா. சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் லீவே கேட்க வேணாம். ஒரே பெர்மனன்ட் 6 மாசம் போட்டுருக்கு. அழகா இருக்கட்ட, 5-star ஹோட்டல்ல வைக்கலாம் போல. டெசர்ட் ஐட்டம் இது பக்கத்துல ஒயிட் பிளேட்ல வச்சிருந்தா ஒன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். என்ன இப்ப வந்து நல்லா இருக்க? இது கழுவுற முதல்ல கணத்தோட பொரியல் விட்டுட்ட. பொரியல் பொரியல் கூட பொரியல் சாப்பிடுறேன். அவனை மாட்டாடா, என் பம்பரை கட்ட மண்டையா. ஆயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன இருக்கு? ஆயா ஆயில் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வருமா உனக்கு? வாய்ப்பு இல்ல ராஜா, இப்படித்தான் வரும் நினைக்கிறேன். டோட்டல் க்ளோஸ். அழுகுறீங்க சார், சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? முழுங்க முழுங்க. எம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லிட்டீங்க சார். ஏன் பாட ரெடியா? லைட்டா ஆயில் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பீன்ஸ் பொரியல்ல மத்தபடி எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஓ, இந்த கீழ கொட்டனா பூனை வந்து செத்து போயிடும். பேசாம குழி தோண்டி போச்சுருவோமா? செடி கூட முளைக்காத அந்த இடத்துல. எமோஷனல் டேமேஜ். என்ன இப்படி டேமேஜ் பண்றீங்கடா? நீ தான்டா எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி சமைச்சு வச்சிருக்க. சரி ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச இதெல்லாம் வேஸ்ட் ஆகல போகிறது. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கு. இது நான் சாப்பிட்றதா? வாந்தி எடுத்துருவேன். இந்த டிஷ்ஷை யார் யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்க, குழந்தைங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்றாதீங்க தயவு செஞ்சு. யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, மனசு உடஞ்சிருக்கவங்க, லவ் ஃபெயிலியர் பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இந்த சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறாங்களே அப்படிங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ லைஃப்பை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் போகலாம்.